ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் மார்க் ராண்டால்ஃப் அண்ட் ரீட் ஹேஸ்டிங் இவங்க ரெண்டு பேரும் ஆகஸ்ட் 29, 1997 கலிஃபோர்னியாவில் உள்ள ஸ்காட்ஸ் வேலியில் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹேஸ்டிங்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிஷியன். ராண்டால்ஃப் வந்து ஹேஸ்டிங்ஸோட ப்யூர் ஆட்ரியா அப்படிங்கிற கம்பெனியில் மார்க்கெட்டிங் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹேஸ்டிங்ஸ் வந்து ப்யூர் ஆட்ரியா கம்பெனியை ரேஷனல் சாஃப்ட்வேர் கார்பரேஷனுக்கு 1997 $700 மில்லியன் வந்து வித்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹேஸ்டிங்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா வருது, அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. ஹேஸ்டிங்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட ஸ்டார்ட் அப்புக்காண்டி $2.5 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து ராண்டல்ஃப் அந்த காலகட்டத்தில் அமேசானை வந்து ரொம்ப பாராட்டுறாரு. ஒரு நல்ல இ காமர்ஸ் வெப்சைட், இவங்க வந்து நல்லா ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாராட்டுறாரு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சியை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1997 டிவிடி வந்த காலகட்டத்தில், அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் ஆன காலகட்டத்தில் இந்த ராண்டால்ஃப் வந்து ஸோ இந்த கான்செப்டை வந்து எடுத்துக்கிட்டு கான்செப்ட் ஆஃப் செல்லிங் டிவிடிஸ் பை மெயில், அதாவது மெயில் மூலியமாக டிவிடியை வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து யோசிக்கிறாங்க. யோசித்ததுக்கப்புறம் அதே மாதிரி அந்த கான்செப்ட் வந்து மெயில் மூலியமாக போய் ஹேஸ்டிங்ஸ் வீட்டுக்கே ராண்டால்ஃப் வந்து செல் பண்ணி வைக்கிறாரு. அது ஹேஸ்டிங்ஸ் வீட்டுக்கு போய் அது சக்ஸஸ் ஆகுது. ஸோ ஹேஸ்டிங்ஸ் வந்து அடிக்கடி சொல்லக்கூடியது என்னென்னா, நான் வந்து $40 வந்து பிளாக் பஸ்டர் ஸ்டோரில் வந்து ஃபைன் கட்டினால தான் நெட்ஃப்ளிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம், அதாவது அப்பல்லோ 13 ஒரு காப்பியை வந்து லேட்டாக பிளாக் பஸ்டர் ஸ்டோருக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணனால அந்த பிளாக் பஸ்டர் ஸ்டோர் வந்து $40 வந்து ஃபைன் கேட்டாங்கன்னா, அதாவது ஹேஸ்டிங்ஸ் கிட்ட. ஸோ இதுதான் வந்து காரணம், முக்கியமாக காரணம் எதுக்கு ஃபைன் பண்ணி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆரம்பித்ததுக்கான காரணம் இதுதான். ஸோ அடுத்து வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா April 14, 1998 வேர்ல்டு ஃபஸ்ட் ஆன்லைன் டிவிடி ரெண்டல் ஸ்டோரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 30 எம்ப்ளாயீஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1999 நெட்ஃப்ளிக்ஸ் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் early 2000 சிங்கிள் ரெண்டல் மாடல், அதாவது ஒற்றை வாடகை மாதிரின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்தை வந்து கைவிடுறாங்க. 2000 வந்து கிட்டத்தட்ட 300,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் இதுக்கு வந்து இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யூஎஸோட போஸ்டல் சர்வீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்பி இருந்திருக்காங்க. ஸோ யூஎஸோட போஸ்டல் சர்வீஸ் மூலிமா நம்ம டிவிடிஸை வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்பி இருந்தபோது யூஎஸ் வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்கல, யூஎஸோட போஸ்டல் சர்வீஸ் அவங்களுக்கு ஒத்துழைக்கல. அதனால் அவங்க வந்து மணி லாஸ்ட்டாக ஏகப்பட்ட மணி வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகுது. இருந்தாலும் ஹோப் இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ வந்து பிளாக் பஸ்டர் ஸ்டோர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் வைக்கிறாங்க. அதாவது நாங்கள் $50 மில்லியன் வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், நாங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸை வாங்கிக்கிறோம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்டே வந்து பிளாக் பஸ்டர் ஸ்டோர் என்ன சொல்கிறாங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில் ரீநேம் பண்ணி நாங்கள் பிளாக் பஸ்டர் .com வச்சுருவோம், நெட்ஃப்ளிக்ஸுக்கு பதிலாக பிளாக் பஸ்டர் .com வச்சுருவோம், உங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸையும் நாங்கள் பார்த்துக்குறோம், டிவிடி ரெண்டல் ஸ்டோரையும் நாங்கள் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து யூஎஸ் போஸ்டல் சர்வீஸை சார்ந்து இருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆஃபர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மறுத்துடுறாங்க. ஸோ எகெயின் வந்து 2001 ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் ஆகுது. அதுக்கப்புறம் September 11, அதாவது 9/11 அட்டாக் நடந்த அந்த சந்தர்ப்பத்தில் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து எகெயின் ஒரு அவங்க கம்பெனி வந்து அஃபெக்ட் ஆகுது. இருந்தாலும் 120 எம்ப்ளாயீஸ், அந்த காலகட்டத்தில் 120 எம்ப்ளாயீஸை வந்து 1/3 பிரிக்கிறாங்க. அதாவது 1/3 வந்து நீங்கள் வந்து வேலையை விட்டு போங்க, ஒர்க்கர்ஸ்லாம் வந்து வேலையை விட்டு போங்க அப்படின்னு பிரிக்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து. அப்புறம் 2002 மறுபடியும் 2002 நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு ஹியூஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் பிஸ்னஸில் வந்து ஒரு ஹியூஜ் இன்க்ரீஸ் கிடைக்கிது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 5.5 மில்லியன் காமன் ஸ்டாக்ஸ், அதாவது பெர் ஸ்டாக் வந்து $15 விற்றுருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ். June 14, 2002 கிட்டத்தட்ட 800,000 அதிகமான காமன் ஸ்டாக்ஸை வந்து விற்றுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அது லாஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸுக்கு. 2003 தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை பதிவு செய்கிறாங்க. $272 மில்லியன் ரெவன்யூவில் $6.5 மில்லியன் வந்து ப்ராஃபிட் பார்க்குறாங்க. 2004 வந்து ராண்டால்ஃப் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஓய்வு பெற்றுறாரு, ரிசைன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அதிக வாடகை, தவறான ஆட்ஸ்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கொடுத்ததுனால நெட்ஃப்ளிக்ஸ் மேலே கேஸ் போடுறாங்க. 2005 35,000 டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸோட அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மறுபடியும் இறங்குறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் டிவிடியை வந்து வெளியிடுறாங்க. ஸோ 2005 வந்து மூவி ரேட் கிளைம் பண்ணி இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம்
நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எக்ஸ்டென்சிவ் பர்சனலைஸ்டு வீடியோ ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற தனிப்பயனாக்கப்பட்ட வீடியோ பரிந்துரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கஸ்டமர் ரிவ்யூஸும் ரேட்டிங்ஸையும் வச்சு பேஸ் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்டென்சிவ் பர்சனலைஸ்ட் வீடியோ ரெக்கமெண்டேஷன் வந்து உருவாக்குறாங்க. அக்டோபர் 1, 2006 நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது $1 million ப்ரைஸ், அதாவது அவங்களோட சினிமேட்ச் வீடியோ அல்காரித்தமை பீட் பண்ணுற டெவலப்பருக்கு இந்த ப்ரைஸை கொடுப்போம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 2007 பில்லியன்ஸ் ஆஃப் டிவிடி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டெலிவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இன்டர்நெட்டில் வந்து அவங்களுடைய சீரீஸ்லாம் வந்து வெளியிடுறதுனால அவங்களுடைய கோர் பிஸ்னஸாக இருந்த டிவிடி பிஸ்னஸ்லேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராங்க. 2006 to 2011 டிவிடி சேல்ஸ் வந்து அதிகமாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. சேல்ஸ் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சனால நெட்ஃப்ளிக்ஸ் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வராங்க, நல்லா வளர்ந்து வராங்க. 2014 அப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 அதிகமான கண்ட்ரீஸில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 2018 கிட்டத்தட்ட 137 million சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து இதான் வந்து இது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரேங்க்கையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது வேர்ல்டு பிக்கெஸ்ட் ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோ சர்வீஸ் அப்படிங்கிற ரேங்கிங்கையும் அவங்க தக்க வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வளர்ந்து வந்திருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸை பற்றி பேசணும்னா அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை வந்து அதிகமாக பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ்.